வணக்கம் நண்பா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேலண்டைன்ஸ் டே இன்று கிளிம்ஸ் வீடியோ 1:43 PM ரிலீஸ் ஆகும்போது ராதேஷ்யம், பிரபாஸ், பூஜா இதே போன்ற பலர் நடிக்கிறாங்க இந்த படத்தில். டி சீரியஸ் அந்த படத்தை வந்து மியூசிக் நிறுவனம் வாங்கியிருக்காங்க. இந்த படம் மார்ச் மந்தில் வெளியாக போகுது. இது மட்டும் இல்லாத ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்து வெளியிட்டணும், அதுவும் வேலண்டைஸ் ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து இதுக்கான ஒரு அஃபிஷியல் போஸ்ட்டை வந்து நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த வகையில் தான் வந்து இன்று 1:43 PM வந்து கிளிம்ஸ் வீடியோ வெளியாக போகுது. இதுதான் தகவல் வெளியாகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சர்க்காரு வாரி பேட்டா கலாவதி அப்படின்னு சாங்குன்னு அந்த சாங் வெளியிட்டிருந்தாங்க. இதில் சர்க்காரு வாரி பேட்டாவில் இதில் மகேஷ் பாபு, கீர்த்தி சுரேஷ் போன்ற பல நடிக்கிறாங்க அந்த படத்தில். இந்த படம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா May 12 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான சாங்கு அல்லது டீசர் ஏதாவது ஒன்று வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வீக்கு, அப்படி இல்லைன்னா March 1 இதுக்கான சாங்கு இல்லை டீசர், இது நெக்ஸ்ட் சாங்கு டீசர் ஏதாவது வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ராக்கெட்ரி இந்த படம் April 14 வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஆனால் இப்போதைக்கு இப்போ தள்ளி போகுது. ஏன்னா பீஸ்ட் படம் வந்து April 14 வெளியாகலாம், அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படக்கு உரிமையாக இருந்தாங்க. இப்போ பீஸ்ட் படம் April 14 வெளியாக போகுது, அதனால் ராக்கெட்ரி படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா April 28 அப்படி இல்லைன்னா பிளான் பண்ணியிருந்தாங்க. அது April 28 பார்த்தீங்கன்னா இப்போ காத்துவாக்கில் ரெண்டுகாதல் விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா நடிக்கிறாங்க அந்த படத்தில். அந்த படம் April 28 ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாத ஒரு பேன் இண்டியன் படம் April 29 ரிலீஸ் ஆக போகுது. கமல் நடித்த விக்ரம் படத்தில் பகத் பாசில், விஜய் சேதுபதி நடிக்கிறாங்க. அந்த படம் April 29 வெளியாக போகுது. இதுக்கான ரிலீஸ் டேட்டு வந்து இன்று மதியம் 2 மணிக்கு வந்து வெளியிட போகிறாங்களாம். மேபி வந்து மார்ச் அப்படி இல்லைன்னா மேலே வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஃபேன் இண்டியன் படம், அதில் வந்து இதில் கிளாஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு தியேட்டர்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். அதனால் இவங்க மார்ச் அல்லது மேலே வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதில் விக்ரம் வந்து April 29, இதில் காத்துவாக்கில் 2 காதல் April 28, மேபி வந்து March 8 அப்படி இல்லைன்னா March middle வந்து இதில் இந்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்ரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா May 8 May middle இதில் தான் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தான் அங்கே ஸ்க்ரீனு வந்து கரெக்டாக கிடைக்கும் தியேட்டர்ஸு. இதுதான் நம்ம சொல்ல வந்தது. ஓகே.